23rd June 2023 அன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆகப்புறம் மூவிஸ் லிஸ்ட்டு பற்றி பார்க்கலாம். த பர்ஃபெக்ட் ஃபைன் இது ஒரு அமெரிக்கன் ரொமான்டிக் காமெடி ஃபிலிம். நியோமா பெரியர் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதே நேமில் பப்ளிஷ் ஆன புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபிலிம் எடுத்திருக்காங்க. 40 வயசான ஜென்னா ஜோன்ஸ் ஜேர்னலிசமில் ஒர்க் பண்ண ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே பாஸோட பையனான எரிக் கூட ரிலேஷன்ஷிப் ஏற்படுது. அதுக்கப்புறம் என்னாகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததான் த்ரூ மை விண்டோ அக்ராஸ் த சி. இது ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி. மார்கல் ஃபோர்ஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பானிஷ் லாங்குவேஜில் தான் அவைலபிளாக இருக்குது. ஏஸ் ரேக்வல்னு ரெண்டு பேரும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க ஸ்டடீஸ்க்காக. அதுக்கப்புறம் மீட் பண்ணுறாங்க. அப்புறம் என்னாகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததாக மேக் மீ பிலீவ். இது ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி. மியூரா டைரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிமை. டர்க்கிஷ் லாங்குவேஜில் தான் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த எல்லா ஃபிலிமுமே June 23 அன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. 23rd June 2023 அன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆகப்புறம் மூவிஸ் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். டிக்கு வெச்சேரோ இது ஹிந்தி லாங்குவேஜ் ரொமான்டிக் ட்ராமா மூவி. சாய் கபீர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமில் அவ்னித் கவுர் நவாசுதீன் சித்திக் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. மணிகர்ணிகா ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 23rd June அன்றைக்கி அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததான் அன்வெல்கம். இந்த ஃபிலிம் ஒரு ஃபோக் ஹாரர் மூவி. ஜான் ரைட் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. வார்னர் ப்ரோஸ் பிக்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஜேமி மாயான்ற கப்பல் லண்டனில் இருக்காங்க. அப்போ மாயா ப்ரெக்னென்ட் ஆயிடுறா. அங்கே சில ப்ராப்ளம்னால அவள் சொந்த ஊரான ஐரன்லாண்ட்க்கு வரா. அங்கே அவளுக்கு ஒரு பாரம்பரிய வீடு இருக்குது. அங்கே போய் ஸ்டே பண்ண நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 5.1 கொடுத்துருக்காங்க. இப்போ June 23 அன்றைக்கி ஷட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்தது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட். இது அட்வென்ச்சர் காமெடி மியூசிக்கல் ட்ராமா மூவி. ரோஷன் சேர்த்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ராஜ் பட்டேல் அப்படின்ற ஒரு சின்ன பையனை பற்றின ஸ்டோரி தான் இந்த படம். அவன் மேக்ஸில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கான். அவங்க அப்பா ஒரு ரேப்பர். அவங்க அப்பா திடீர்னு இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு ரேப்பர் ஆகணுன்ற ஆசை வருது. அப்புறம் என்னாகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இப்போ 23rd June அன்றைக்கி டிஸ்னி ப்ளஸில் ரிலீஸ் ஆக போகுது. 23rd June 2023 அன்றைக்கி ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் ஆக போகிற சீரிஸ் லிஸ்ட் Part 1 பற்றி பார்க்கலாம். கேரளா கிரைம் ஃபைல்ஸ். இது மலையாளம் லாங்குவேஜ் கிரைம் த்ரில்லர் வெப்சீரிஸ். அகமத் கபீர் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆஷிக் ஐமர் ஸ்டோரி எழுதியிருக்காங்க. இதில் அஜு வர்கிஸ் லா லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. 6 பேர் கொண்ட ஒரு போலீஸ் குரூப் ஒரு லார்ஜ் ரூமில் நடந்த கொலை கேஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் ஒரே ஒரு க்ளூவை வச்சு. இதான் இந்த சீரீஸோட ஸ்டோரி. இப்போ இது சீரீஸ் 23rd June அன்றைக்கி டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. அடுத்ததான் கார்பூல் கரோக். இந்த சீரீஸ் Season 5. இது அமெரிக்கன் மியூசிக்கல் ட்ராமா சீரீஸ். இதில் மொத்தம் 5 சீசன் இருக்குது. ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒவ்வொரு செலிபிரிட்டி கார்பூலுக்கு காரில் ரைட் பண்ணிவிட்டு அவர் கூட பாட்டு பாடுறது தான் கான்செப்ட். இந்த சீரீஸ்க்கு IMDb ரேட்டிங் 5.6 கொடுத்துருக்காங்க. இப்போ June 23 அன்றைக்கி ஆப்பிள் டிவி ப்ளஸில் இந்த சீரீஸ் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. 23rd June 2023 அன்றைக்கி ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் ஆக போகிற சீரீஸ் லிஸ்ட் Part 2 பற்றி பார்க்கலாம். கேச்சிங் கில்லர் Season 3. இது கிரைம் மிஸ்ட்ரி டாக்குமெண்ட்ரி சீரீஸ். இதில் மொத்தம் 3 சீசன் இருக்குது. ரியல் லைஃப் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கில்லர்ஸ் பற்றின ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் கரெக்டான ஜஸ்டிஸ் எப்படி கிடச்சிதுன்றதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் கான்செப்ட். இந்த சீரீஸ்க்கு IMDb ரேட்டிங் 7.1 கொடுத்துருக்காங்க. 23rd June அன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. அடுத்ததான் ஐஎம் அ விர்கோ. இது ஒரு காமெடி ட்ராமா சீரீஸ். பூட்ஸ் ரயிலி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 7 எபிசோட்ஸ் இருக்க போகுது. 13 அடி உயரம் உள்ள 19 வயசு பையனை அவனோட ஆன்ட்டியும் அங்கிளும் யாருக்கும் தெரியாமல் வளர்த்துட்ருக்காங்க. ஆனால் ஒரு டீனேஜ் குரூப் அவனை பார்த்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்னாகுதுன்றதா ஸ்டோரி. இந்த சீரீஸ் IMDb ரேட்டிங் 6.9 கொடுத்துருக்காங்க. இப்போ 23rd June அன்றைக்கி ப்ரைம் வீடியோவில் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. அடுத்ததான் ஸ்வாகர் Season 2. இது ஸ்போர்ட்ஸ் ட்ராமா சீரீஸ். இதில் மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்குது. பேஸ்கெட் பிளேயர் அவங்க ஃபேமிலி அவங்களோட கோச் பற்றின ஸ்டோரி தான் இது. இந்த சீரீஸ் IMDb ரேட்டிங் 7.2 கொடுத்துருக்காங்க. 23rd June அன்றைக்கி ஆப்பிள் டிவி ப்ளஸில் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. 23rd June 2023 அன்றைக்கி ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் ஆகப்புறம் மூவிஸ் லிஸ்ட் பார்க்கலாம். கிசிகா பை கிசிகா ஜான். இது ஹிந்தி லாங்குவேஜ் ஆக்ஷன் ஃபிலிம். ஃபர்ஹாத் சம்சி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சல்மான் கான் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமில் சல்மான் கான் வெங்கடேஷ் பூஜா ஹெக்தே ஜெகபதி பாபு லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. 2014 அஜித் நடித்த சிறுத்த சிவா டைரக்ட் பண்ண வீரம் படத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபிலிம் எடுத்திருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 6.7 கொடுத்துருக்காங்க. June 23 அன்றைக்கி இப்போ இந்த படம் Zee 5 ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. அடுத்ததான் கேரளா ஸ்டோரி. இது ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் சோஷியல் ட்ராமா மூவி. சுதீப் தோசன் டைரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிமை. இந்த ஃபிலிமில் ஆதா சர்மா, யோகிதா பிஹானி, சோனியா பலனி, சித்தி இட்னானி லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. கேரளாவில் இருக்க சில குரூப் ஆஃப் பொண்ணுங்களை இஸ்லாமுக்கு கன்வெர்ட் பண்ணி ISIS டெரரிஸ்ட் குரூப்பில் ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. இதான் ஸ்டோரி. இந்த ஃபிலிம்க்கு சன்சைன் பிக்சர்ஸ் வெப்யோல் அம்ரோதால் சாப் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை தமிழ் மலையாளம் தெலுங்குலையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 7.4 கொடுத்துருக்காங்க. இப்போ June 23 அன்றைக்கி Zee 5 ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. John Wick 4. இந்த ஃபிலிம் ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. சார்ஜ் அடல்ஸ்கே இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு ஷே ஹாட்டன், மைக்கேல் ஃபிஞ்ச் சேர்ந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காங்க. ஜான் விக் Chapter 3 பேரபலமோட சீக்வல் தான் இந்த மூவி. இந்த ஃபிலிமில் தலைவன் கேனு ரிவ்ஸ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 7.9 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படம் June 23 அன்றைக்கி லைன்ஸ் கேட் பிளேயில் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. அடுத்ததான் கழுவேத்தி முருகன். இது ஒரு வில்லேஜ் ஆக்ஷன் ட்ராமா மூவி. கௌதம் ராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்னு அருள்நிதி, சந்தோஷ் பிரதாப், துஷரா லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. டி இமான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 8.3 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படம் June 23 அன்றைக்கி அமேசான் ப்ரைமில்
ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. ஃபாஸ்ட் எக்ஸ் இந்த அமெரிக்கன் ஆக்ஷன் ஃபிலிம், லூயிஸ் லெட்டரர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. 2021 ரிலீஸ் ஆன F9 படத்தோட சீக்வல் தான் இந்த மூவி. மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தான் இந்த படத்துக்கு வந்துச்சு. இதுதான் ஃபைனல் பார்ட்டே, மூணு பார்ட்டாக எடுக்க போகிறாங்க. தமிழ் டபுளியும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 6 கொடுத்துருக்காங்க. இப்போ June 23 அன்றைக்கி அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. குலசாமி இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி, சரவண சக்தி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் விமல், தானியா ஹோப், போஸ் வெங்கட், வினோதினி வைத்தியநாதன் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஒரு கெட்டவங்க குரூப் காலேஜ் பொண்ணுங்களை தப்பான தொழில் பண்ண வைக்கிறாங்க. ஹீரோட தங்கச்சியும் அந்த மாதிரி பண்ணி கொண்டுறாங்க. அதை பழி வாங்க ஹீரோ ட்ரை பண்ணுறாரு. இந்த ஸ்டோரி. இந்த ஃபிலிம் IMDb ரேட்டிங் 5.9 கொடுத்துருக்காங்க. June 23 அன்றைக்கி டென்டி கொட்டாயில் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது இந்த ஃபிலிம். அடுத்ததான் இன்டென்டி ராமாயணம். இது ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி, சுரேஷ் நர்னால டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நரேஷ் விஜய கிருஷ்ணா, ராகுல் ரம்யா கிருஷ்ணா, நவ்யாசாமி, சுரபி பிரபாவதி லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க இந்த ஃபிலிமில். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 8 கொடுத்துருக்காங்க. இப்போ June 23 அன்றைக்கி ஆஹா வீடியோவில் இந்த படம் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. அடுத்ததான் மல்லி பெல்லி. இது ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி, MS ராஜா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமில் ஜெயசுதா, சரத் பாபு, VK நரேஷ், பவித்ரா லோகேஷ் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. நரேந்திரான்னு ஒரு ஃபேமஸ் ஆக்டர் இருக்கார். அவருக்கு அவர் கூட ஒர்க் பண்ணுற பார்வதி மேலே லவ் வருது. அவங்க ஏற்கனவே மேரிட், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 8.3 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் June 23 அன்றைக்கி ஆஹா வீடியோவில் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. த்ரிஷங்கு. இது ஒரு அட்வென்ச்சர் காமெடி ட்ராமா மூவி, அஷோத் விநாயக் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமில் அர்ஜுன் அசோகன், ஆனா பென், ஜாரின் ஷிஹாப், சுரேஷ் கிருஷ்ணா லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஒரு பையன் அவன் லவரை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடி போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறான். அதே டைம் அவனோட சிஸ்டரும் பையன் ஒரு பையன் கூட ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 5.5 கொடுத்துருக்காங்க. இப்போ June 23 அன்றைக்கி இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. அடுத்ததாக காசேதான் கடவுளடா. இது தமிழ் லாங்குவேஜ் காமெடி ஹைஸ்ட் மூவி. ஆர் கண்ணன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. 1972 இதே நேமில் ரிலீஸ் ஆன மூவியோட ரீமேக் தான் இந்த ஃபிலிம். இந்த ஃபிலிமில் சிவா, பிரியா ஆனந்த், யோகி பாபு லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இவங்க கூட ஊர்வசி, கருணாகரன், சிவாங்கி கிருஷ்ணகுமார், புகழ், தலைவாசல், விஜய், மனோபாலான்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு மியூசிக் ராஜ் பிரதாப் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 7.5 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் June 23 அன்றைக்கி சன் நெக்ஸ்ட்டில் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.